திருவாக்கும் சைகர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானே காதலால் கூப்புவார்தன்கை. சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். துலாராசி, துலாராசிக்கு இதுவரையிலும் குரு ஆறாவது ராசியாக மீன ராசியில் இருந்தார். கடந்த ஒரு வருஷமாக பாருங்கள், ஆறில் குரு இருந்து நமக்கு படாத படைப்படுத்திட்டார். ஆறில் குரு ஆட்சி பெற்றிருக்கார். நமக்கு கை காலில் பாருங்கள் விபத்துக்கள்லாம் ஏற்பட்டிருக்கும், சங்கடம் உடல் ரீதியாக மன ரீதியாக நம்மளுடைய உடல் பாகத்துலேயும் சரி கெண்டங்கள் ஏற்பட்டிருக்கும். கடன் தொல்லை எதிரிங்க நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுங்களை சமாளித்து ஒரு வழியாக வந்துட்டோங்க, இனிமேல் கவலை இல்லை. இதில் வேறு மூணு வருஷமாக அர்த்தாஷ்டம சனி வேறு நடந்துச்சுங்க, இப்போ வந்து அஞ்சுக்கு வந்துட்டார். அஞ்சுக்கு வந்தால் நம்ம புத்திர வகையில் நல்ல காரியம்லாம் நடக்கும், நம்ம புத்தியை கொஞ்சம் கெடுக்கும், உஷாராக இருங்க. அடுத்தது மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குது. வீட்டுக்காரவங்கள்ட்ட எப்போ பார்த்தாலும் நண்பர்கள்ட்டையும் மனைவிக்கிட்டேயும் கணவன்கிட்டையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு நடக்கும், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். ஏழாம் இடத்துல குரு வர்றது இருக்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவி சொல்கிறதையும் மனைவியாக இருந்தால் கணவன் சொல்கிற பேச்சை கேட்டிங்கன்னா, ஏன்னா ஏழாம் இடத்துல குரு, அவங்களால் நமக்கு ஆதாயம். அந்த மாதிரி இந்த குரு பலன் நமக்கு கிடச்சிருக்கு துலாராசிக்கு. அந்த ராசிக்கு வர்றது ஏழாம் இடங்கிறது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடத்தி கொடுக்கும். ஏன்னா ஏழில் குரு வந்தால் திருமணம் ஆகாத தடை நீங்கி ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடத்தி கொடுத்துருவாருங்க ஏழுக்கு வந்தக்கூடிய குரு. அந்த மாதிரி யோக பலன்கள் நடக்கும். அடுத்தபடி பாருங்கள், ஏழு எட்டு ஒம்பதாம் பார்வையாக மேஷத்தில் இருந்து துலாராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறார். தனுசு ராசியை தன்னுடைய ஒம்பதாம் பார்வையாக பார்க்குறாரு. அது நமக்கு சகோதர வகையில் ஆதாயம் கிடைக்குது, நமக்கு சகோதரர்களால் நமக்கு நன்மைகள் கிடைக்குது, குடும்பத்தில் வந்து சுபகாரியம் சுப செலவு காது குத்து இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்குங்க நடக்கும். பிரயாணம் திடீர் பிரயாணம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகிற அமைப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ வெளிநாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. மூணாம் இடத்தை பார்த்தால் தைரியம் வீரியம் யோகம் பிரயாணம். உடல்நலம் சரியில்லாதவங்களுக்கெல்லாம் உடல்நலத்தை கெட்டிப்படுத்திடுவார். நமக்கு உடம்பில் உள்ள பிணிகளை தீர்த்து விடுவார். ஏன்னா மூணாம் இடம் ஆயுள் சாணங்க, ஆயுளை கெட்டிப்படுத்துறதுக்குள்ள வேலையெல்லாம் செய்ய வைப்பார், பிரயாணம் பண்ணி கொடுப்பார். துலாராசிக்கு கஷ்டங்கள் விலகி விட்டது இந்த குரு பார்வையினால். ஏன்னா குரு நம்ம ராசியை பார்க்குறார். நம்ம சொன்ன பாருங்கள், குரு பார்க்குற சிம்ம ராசியும் குரு பார்க்குற துலாராசியும் இந்த இரண்டை விட தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிநற்புதமான பலன் செய்யும். ஏன்னா தான் ராசியை தாரா குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை தான் பார்க்கல அதிநற்பலன் செய்யும். அப்போ குரு தனுசுக்கு உடையவர், குரு தான் வீட்டை பார்க்குறாரு, அதனால் தனுசுக்கு கொஞ்சம் கூடுதலான நன்மைகள் நடக்கும். அது மாதிரி நமக்கு குரு ஏழுக்கு வந்தது யோகத்துக்கு வந்திருக்கிறாரு, அதனால் நமக்கு நல்ல பலன் இருக்கும். தட்சிணாமூர்த்திக்கு திருச்செந்தூர் அல்லது ஆலங்குடி புதுக்கோட்டை இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அஞ்சில் சனி இருக்கிறது சில புத்தியை கெடுக்கும், சில சங்கடங்களை கொடுக்கும், பூர்வீகத்தில் ஏதாவது வில்லங்கம் பண்ணும், அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் இந்த குரு. அதனால் வியாழக்கிழமை குரு காயத்ரி படிங்க. அடுத்தபடியாக இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரங்க, நல்லதே நடக்கும். வணக்கம். குரு பகவானே சரணம்.